அனைவருக்கும் வணக்கம். இந்திய பங்கு சந்தையில வந்த சில முக்கியமான செய்திகளை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். சுஸ்லான் கிரீன் எனர்ஜிக்கு பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா இவங்க வந்து 69 வின் டர்பைன் ஜென்ரேட்டர்ஸ் வந்து ஆதித்யா பிர்லா குரூப்புக்கு வந்து சப்ளை பண்ண போறாங்க. அண்ட் இந்த 69 வின் டர்பைன் ஜென்ரேட்டர்ஸ் மூலமா 144.9 மெகாவாட் மின்சார உற்பத்தி வந்து பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் வந்து 2023 ஆதித்யா பிர்லா குரூப்போட குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ் ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 372,000 டன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து ஒரு வருஷத்துக்கு எமிஷன் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு வந்து குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சுஸ்லான் எனர்ஜிக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா ரேடிகோ கைத்தானும் அதே மாதிரி சோம் டிஸ்டிலரிஸும் வந்து ஆல்கஹால் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள். அண்ட் சோம் டிஸ்டிலரிஸ்க்கு வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு பிளான்ட் இருக்கு, மேனுபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. இந்த மேனுபேக்சரிங் பிளான்ட்ல வந்து ரேடிகோ கைத்தானோட சில ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சோம் டிஸ்டிலரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான செய்தி. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்மால் கேப் நிறுவனங்கள் வந்து போனஸ் இஷ்யூ அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா வீரம் செக்யூரிட்டிஸ் என்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா அவங்களோட போனஸ் இஷ்யூட ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:2, அதாவது உங்ககிட்ட ரெண்டு ஷேர் இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் போனஸ் இஷ்யூவா கொடுப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரோஃபின் கேபிட்டல் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா 2:1, உங்ககிட்ட ஒரு ஷேர் இருக்கும்போது ரெண்டு ஷேர் உங்களுக்கு போனஸ் இஷ்யூவா கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிஸ். அண்ட் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஷேர் இந்த போனஸ் இஷ்யூக்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும்னா நாளைக்கு தான் கடைசி டேட், நாளைக்குள்ள நீங்க இந்த ஷேர்ஸை வாங்கிருக்கணும். ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இது ரெண்டுமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ். எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கர்நாடகால மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியால கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 15 ஏக்கர் நிலம் வந்து ஒதுக்கிருக்காங்க. அண்ட் இந்த நிலத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஃபைபர் சிமெண்ட் போர்ட்ஸும் அதே மாதிரி ரேபிகான் பேனல்ஸும் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரி ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெசகான் டாக் ஸ்டிப் பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா 6% வந்து ஷேர் பிரைஸ் உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து வந்த சில அப்டேட்ஸ் தான். அதாவது அடுத்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 60,000-70,000 கோடி ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷிப் ரிப்பேர் பண்ற பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிகமான மார்ஜின் இருக்கிறதாவும் அதே மாதிரி இந்த ஷிப் ரிப்பேர் பண்ற செக்மெண்ட்ல வந்து 2-3 மடங்கு வந்து ரெவன்யூ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு சாதகமான செய்தி. டாடா பவர் நிறுவனத்தோட ஒரு சப்சிடரி தான் பாத்தீங்கன்னா டாடா பவர் டிரேடிங் கம்பெனி. இந்த நிறுவனம் 75F ஸ்மார்ட் இனோவேஷன் நிறுவனமும் பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவில இருக்கிற கமர்ஷியல் பில்டிங் செக்மெண்ட்ல வந்து ஆட்டோமேஷன் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. அண்ட் இது என்ன சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி எஃபிஷியன் சொல்யூஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மேரேஜ் ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹால்ல வந்து எத்தனை ஏசி வைக்கணும், எந்த இடத்துல ஏசி வச்சா வந்து கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு இவங்க வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்படி கேல்குலேட் பண்றது மூலமா நம்பர் ஆஃப் ஏசிஸ் வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி லைட்டிங்ஸ் இந்த மாதிரி பல எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து குறைக்கிறது மூலமா எனர்ஜி எஃபிஷியன்டா வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டலுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி. இதை வந்து டாடா பவர் ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான முகூர்த்த ட்ரேடிங்கான டேட்டும் அதே மாதிரி டைமும் வந்து என்எஸ்என் பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அதாவது முகூர்த்த ட்ரேடிங்ன்றது வந்து ஷேர் மார்க்கெட்ல பல வருஷங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். புதுசா வந்தவங்களுக்காக இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். முகூர்த்த ட்ரேடிங்ன்றது ஒன்றும் இல்லை, தீபாவளி என்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த நாளில் வந்து இந்த டைம்ல வந்து ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களோட பணம் வந்து அதிகமாக பெருசாகும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வர அக்டோபர் 24 ஈவினிங் அந்த அக்டோபர் 24 வந்து மார்க்கெட் உங்களுக்கு லீவாக இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6:30 பார்த்தீங்கன்னா முகூர்த்த ட்ரேடிங் செஷன் வந்து ஓப்பன் ஆகும். 6:30 ஓப்பன் ஆகி 7:30 முடிஞ்சிடும். ஏதாவது ஒரு ஷேர் மட்டும் வந்து நீங்கள் வாங்கி வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை தான். உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் வாங்கிக்கோங்க. ஸ்கிரீனை பாஸ் பண்ணி இந்த டீடைல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட் குறித்து ஒரு டேட்டா வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எல்ஐசி தவிர மற்ற எல்லா கம்பெனிஸும் வந்து இயர் டு டேட் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து இழந்திருக்காங்க. இது வந்து சிம்பாலிக்கா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா எல்ஐசி கிட்ட எல்லா பிரைவேட் இன்சூரன்ஸும் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இழந்திருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா HDFC, ICICI ப்ரூடென்ஷியல், மேக்ஸ் லைஃப், எஸ்பிஐ லைஃப் இது இவங்க எல்லாமே சேர்ந்து 5% இழந்திருக்காங்க. அண்ட் எல்ஐசி வந்து 5% மார்க்கெட் ஷேர் வந்து கெயின் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து எல்ஐசி நிறுவனத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவான செய்தி. எல்ஐசி வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியில இருக்கு. எல்ஐசி ஓட ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. நேத்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளெக்ஸ் ஃபியூல் ஹைபிரிட் கார்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து லான்ச் பண்ணாங்க.
இந்த பிளெக்ஸ் ஃபியூல் ஹைபிரிட் கார்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கார்ல வந்து பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி எத்தனால் இன்ஜின் இருக்கிற காரை தான் வந்து பாத்தீங்கன்னா பிளெக்ஸ் ஃபியூல் ஹைபிரிட் கார்னு சொல்லுவாங்க. இந்த எத்தனால் இன்ஜின் இருக்கிற கார் வந்து பங்கு சந்தையில் எந்த மாதிரி இம்பாக்ட கிரியேட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அதிகம் பேர் வந்து இந்த எத்தனால் இன்ஜின் இருக்கிற கார் வந்து வாங்கினாங்கன்னா எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவான செய்தி. ஏன்னா அவங்களோட சேல்ஸ் அதிகமாகும், ரெவன்யூ அதிகமாகும், அதனால ப்ராஃபிட்டும் அதிகமாகும். அண்ட் எத்தனால் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ், பல்ராம் புர்ச்சினி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோம் டிஸ்டிலரிஸ் பாத்தீங்களா, அவங்க கூட வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த சுகர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரேணுகா சுகர்ஸ் கூட வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வந்து எத்தனால் செக்மெண்ட்ல, சுகர் செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. HFCL நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து 39 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஆர்டர் வந்து எதுக்கான ஆர்டர்னு பாத்தீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ் ஃபைபர் நெட்ஒர்க் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு ஆர்டர் இது. அண்ட் ஏற்கனவே வந்து நம்ம HFCL நிறுவனத்தை பத்தி ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் வீடியோ பண்ணிருக்கோம். பெரும்பான்மையான டெலிகாம் நிறுவனங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைபர் ஆப்டிகல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது வந்து HFCL நிறுவனம் தான். அண்ட் அந்த நிறுவனத்தை பத்தி ஒரு புரிதல் வேணும்னா அந்த வீடியோ போய் பாருங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பிவிஆர் ஐநாக்ஸோட மெர்ஜர் குறித்து பல செய்திகள் வந்து நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லையும் நியூஸ் சேனல்ஸ்லையும் வந்துட்டு இருந்தது. இதனோட ஒரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மெர்ஜர் குறித்து ஷேர்ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கேட்டு ஓட்டிங் நடந்தது. இந்த ஓட்டிங்கோட விளைவு பார்த்தீங்கன்னா 99.99% ஷேர்ஹோல்டர்ஸ் வந்து இந்த மெர்ஜருக்கு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனோட விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜர் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு தெரிய வருது. அண்ட் இந்த நியூஸை பேஸ் பண்ணி இந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. விப்ரோ நிறுவனத்தோட Q2 ரிசல்ட் வந்து வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து அதிகமான காரணத்தினால ப்ராஃபிட்டில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் போன வருஷத்து இதே குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டர் பார்க்கும்போது 2930 கோடி ரூபாய் சம்பாதிச்ச இந்த நிறுவனம் வந்து இந்த வருஷம் வந்து 2649 கோடி சம்பாதிச்சிருக்கு. ஹாஃபேலி பேசிஸில் பார்க்கும்போது போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃபேலியில் வந்து 6168 கோடி ரூபாய் சம்பாதிச்ச நிறுவனம் இந்த வருஷம் வந்து 5008 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கு. இது வந்து நெகட்டிவாகவே எடுத்துக்கலாம். அண்ட் நாளைக்கு வந்து விப்ரோட ஷேர்ஸ் வந்து வீழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். அண்ட் இதே போல ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.